வந்தனம் சுஷ்மாகதம். வெல்கம் டு ஷெஃப் டாவின் மல்டிபிஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு இன்னொரு சிக்னேச்சர் டிஷ் இது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலக்கலான எரா பிரியாணி. அந்த எரா பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்ன பார்ப்போம். எரா ஒரு அரை கிலோ அரிசி, ஒன்றரை அளவுக்கு அப்படின்னா 300 கிராம் அரிசி, 2 கை வெங்காயம், 2 கை தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய், 3 டீஸ்பூன் இஞ்சிப்பூ அரை, தயிர் 1 கப், புதினா 1/2 கட்டு, கொத்தமல்லி 1/2 கட்டு, பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, பிரிஞ்சி 2, தாளிக்கத்துக்கு எண்ணெய் 1 குழி கரண்டி. ஸோ இது எப்படி நம்ம செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் தண்ணி வச்சுருக்கேன், இந்த அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நான் வந்து எப்படி பார்க்கணும்னா குக்கரில் பிரியாணி பண்ண போகிறதில்ல, அந்த தண்ணியை வடித்து அதாவது அந்த அரிசியை போட்டு அரிசியை வெந்த பிறகு அதை செய்யறது எடுத்து டைரெக்டாக வந்து இந்த பாத்திரத்தில் போட்டிருப்பேன். இது குக்கர் வச்சு செய்ய போகிறதில்ல, குக்கர் பாத்திரத்தில் தான் செய்யறது தவிர குக்கர் வந்து அதை மூடி போட்டு வெயிட் போட்டு பண்ண போகிறதில்ல. இப்போது மீன் டைம் இது ரெடி பண்ணலாம், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். முதல்ல தயிர் வேணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக பிரியாணிக்கு மஞ்சள் தூள் போட வேண்டாம். மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் சோறு மாதிரி ஆகிடும், அதனால் மஞ்சள் தூள் கிடையாது. நீங்கள் தனி மிளகாய் தூள் தனி தனியாக தூள் போட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா மிளகாய் தூள் ரெண்டு வீட்டில் அரைச்சிருந்தா அந்த மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போது எண்ணெய் ஒரு 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சலை வேணும்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம், அப்படின்னா ஏலக்காய் தேவையில்லை. நான் ஏலக்காய் போட போகிறதில்லை. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இதில் சோம்பு கிடையாது, ஓகே, 2 பட்டை எண்ணெய் சூடாகணும். நான் சொன்னேன் இது அதாவது இந்த பட்டை லவங்கம் பிரிஞ்சியில் வந்து டேஸ்ட்டு கிடையாது, ஒன்லி ஃப்ளேவரிங் தான், வாசனை பர்சன் நம்ம போடுறோம். அதெல்லாம் நிறைய போட வேணாம், கரம் மசாலா பொடி கண்டிப்பாக வந்து இந்த பிரியாணிக்கு போட வேணாம். ஸோ 2 பட்டை, 2 லவங்கம், அதே மாதிரி 2 பிரிஞ்சியலை, பிரிஞ்சியலையே உடச்சி போட்டுறேன், கிழிச்சி போட்டுறேன் பிரிஞ்சியலை. இப்போ இதில் 2 கை வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் முக்கமாக வந்துக்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு அருவை 2 டீஸ்பூன் போடுறேன். போட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கலாம், நல்லா வதக்க வந்துச்சு. என்ன பண்ணுறேன், சர்க்கரை பழுத்து போடுறேன். சர்க்கரை பழம் 2 கை புளிய மாதிரி கொடுக்கலாம். நல்லா வதக்கலாம். வதக்கும் போது ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டேன், போட்டு வதக்கிறேன். வதக்கட்டும், வெங்காயம் வந்து நல்லா மேஷ் ஆகும், அதாவது வெங்காயமும் தக்காளி பழம் நல்லா உப்பு மாதிரி வந்துருக்கும். அது வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். அது வெங்காயம் முக்கால் பாகம் உருளை வளர்க்குறோம், அதுக்கப்புறம் தக்காளி பழம், தக்காளி பழத்துக்கு தேடும்போது ஒரு மாதிரி உப்பு மாதிரி வந்துடும், சாப்பிடும்போது வெங்காயத்தை எடுத்துருவாங்க. இந்த வெங்காயத்தெலாம் எடுத்து விட்டோம், இப்போ அதாவது பிரித்து விட்டாச்சு. இதில் நான் தயிர் விட்டுறேன். இப்போது தயிர் விடுப்புறேன், நல்லா வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, புதினாவும் கொத்தமல்லி இந்த சீதியில் போடுறேன். புதினா அதே மாதிரி கொத்தமல்லி போட்டு வதக்கலாம். இந்த எரா போடல, சேம் மெத்தட் நீங்கள் சிக்கன் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதே மாதிரி மட்டன் மட்டும் வேக வச்சு போடலாம். மிளகாத்தூள் காரத்தூள் இந்த மாதிரி போட்டலாம். இப்போது எறாவை போட்டுறேன், சாதத்துக்கு சேர்த்து உப்பு இதில் போட்டுறேன், ஓகே, நல்லா வதக்கிறேன். சிம்மில் வச்சிடுறேன், ஏன்னா இது வந்து 4 மினிட்ஸ் வெந்துடும், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுறேன்.
ரைஸ்ல வச்சிடலாம். ஓகே, இப்போ ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் என்ன பண்ணுறேன் பாருங்க, தண்ணியில் ரெண்டு பிரிஞ்சி இதை போட்டுறேன், லவங்கம் போடுறேன், ஏலக்காய் போடுறேன், ரெண்டு பட்டை ரெண்டு போட்டுக்கிறேன். தண்ணியில் உப்பு மாத்திரம் போடல, நான் உப்பு வந்து நான் இறால போட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், அரிசியை கழுவி வச்சுருக்கேன், இந்த அரிசியை உப்பு போடுறேன். அரிசியை போட்டேன், சாதத்தை 90% வடிச்சுட்டா போதும், ரொம்ப வடிக்கணும். அதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் தம்மல் ஊற்றலாம். கிரேவி கொஞ்சம் திக்கான பிறகு இதில் இந்த பாயில்டு ரைஸை போட்டு போகிறோம். சூப்பர். ஸோ சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இந்த அடைப்பு அனுப்பிச்சிடுறேன், இதை பாருங்கள், கன்சிஸ்டி பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். தண்ணி நல்லா எடுத்துங்க. இப்போ இதை சிம்மில் வச்சுட்டேன், அப்படியே மாதிரி போட்டுரு. நீங்கள் கேசரி கலர் போடலாம், கேசரி கலர்லாம் போட போகிறதில்ல, கலரை சேர்க்க போகிறது. நான் இந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயினரில் வடிஞ்சிடும். இதில் போட்டலாம். இதில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் புதினா பத்தமல்லி போடுறேன். புதினா பத்தமல்லி நான் கலர் போடவே இல்லை, வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேசரி கலர் போட்டுக்கலாம். இப்போது நான் மூடிடுறேன், குக்கர் மூடிய மூடி வச்சிடுறேன். வெயிட் போட போகிறதில்ல, தம் வைக்கிறேன், நான் தமிழ் வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸில் சூப்பரான மொகல் ஸ்டைல் இறா பிரியாணி ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் சிக்கன் பண்ணலாம், வெஜிடபிள் பண்ணலாம், மட்டன் மாத்திரம் வேக வச்சுட்டு இதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அட்டகாசமான கலக்கலான தம் பிரியாணின்னு சொல்லலாம், அதே மாதிரி மொகல் பிரியாணின்னு சொல்லலாம், இல்லை வடி பிரியாணின்னு சொல்லலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது எப்படி வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நான் என்ன பண்ணேன், குக்கர் டீ தம் போட்டேன், விசில் வைக்கிறேன், சிம்மில் வச்சுருக்கேன், பாட் பிடிச்சிக்கலாம். 5 நிமிஷம் தான் விட்டேன், அரிசியை வந்து 90% குக் பண்ணிவிட்டேன். அந்த இறால போட்டோம், நீங்கள் சிக்கனில் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மட்டன்லையும் நல்லா பண்ணிக்கலாம். இப்போது அந்த ப்ரெஷர் குக்கரில் தம் போட்டிருக்கோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், இந்த பிறகு பாருங்க எப்படி வருதுன்னு. வா, சைட்லேருந்து தான் மிக்ஸ் பண்ணணும், இந்த பிறகு இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ ரைஸ் உடையில பாருங்கள், கலர் போடுறேன், கலர் போடாம எதிர்ப்பாங்க. கலக்கலான இறா பிரியாணி தம் ஸ்டைல், நான் சொன்னேன் இதுவும் என்னுடைய சிக்னேச்சர் சொன்னேன். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. இது கூட ஒரு ஆனியன் பச்சடியோ இல்லை இறா தூக்கோ இல்லை மட்டன் தூக்கோ சிக்கன் தூக்கோ சாப்பிடும்போது கலராக தான் இருக்கும். ஸோ இந்த பிரியாணியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க, கமெண்ட் கொடுங்க. அடுத்த தான் ஒரு சீப்பர ஒரு விஷயம் காத்துட்ருங்க, அதில் நான் விடைபெறது. நான் ஒரு நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.